சார் உங்ககிட்ட மிமிக்ரி கத்துக்கலாம்னு வந்திருக்கேன் சார். மிமிக்ரி கத்துக்கணும். ஆமா சார். முதல்ல சிம்பிளான வாய்ஸ் கத்து கொடுக்கறேன். ஆ ஓகே சார். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான வாய்ஸ்ல கத்து கொடுக்கறேன். ஓகே சார். நவரசனாயன் கார்த்திக் தெரியுமா? ஆமா சரி சார் தெரியும். அவர் வாய்ஸ். உனக்கு ஏபிசிடி எல்லாம் தெரியுமா? இங்கிலீஷ் மீடியம் சார் தெரியும் சார். ஏபிசிடி. எந்த ஸ்கூல்? சென்னை காப்ஸ் சார். காப்ஸ். சென்னை கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார். சார் கார்ப்பரேஷன் படிச்சிட்டு இங்கிலீஷ் கான்வென்ட். டைம் பாத்தியா? சரி ஏபிசிடி தெரியும்ல? ஆ தெரியும் சார். அதுல ஒரு அஞ்சு எழுத்து எடுத்துக்கோ. என்ன எழுத்துன்னு சொல்றேன், அதை கரெக்டா நான் சொல்ற ஸ்டைல சொன்னீங்கன்னா கார்த்திக் வாய்ஸ் வரும். ஓகே சார். ஓகேவா? ஏ E E I I O O U ஓவல்ஸ். ஆ ஓவல்ஸ். ஓகே. அது வந்து அந்த மாடுலேஷன் ஏ என்ன ஏ மாதிரி சொல்லணும். அது ஸ்பீடா ஒரு மூணு தடவை ஸ்பீடா சொல்லு. A E I O U ஸ்பீடா ஸ்பீடா U A E ஸ்பீடா I O U கரெக்ட்டா வருது ஒரு 50%. இன்னும் அந்த மாடுலேஷன் கொஞ்சம் வரல. ஆமா சார். எப்படி என்ன சார் இது? பீடா. ஓகே சார். வாய் ஓரத்துல ஓர ஓரத்துல போடு. ஆ ஓவர் சார். ஒன்னு தெரியல என்ன சார். நல்லா சொல்லு. பாண்டு மணலூர் வளர்ந்த பாண்டி. பாண்டு நடிகர் பாண்டரா? ஆ நடிகர் பாண்டு. சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். நடிகர் அவர் எப்படி பாருங்க பாரு என்ன பாரு எனக்கு கவனி ஏன் போய் பேச பாரு. ஆ ஓகே சார். அவர் டயலாக் என்னன்னா ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. அந்த டயலாக். ஓகே சார். வாய் எப்படி வச்சுக்கிறேன்னு பாரு. வாத்து மாதிரி வாயை வச்சுக்கிறேன். டேய் கோழி கோழி வர மாதிரி வாத்து வர மாதிரி. சரி சார் சரி சார் பாரு. ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. எங்க சொல்றதுங்க கிட்ட வச்சு சொல்லுங்க. டேய் வாத்து மாதிரி வைடா வாத்து மடையா வைத்து விட்டு விடுற நேரப்படும். ஆ சொல்லுங்க. 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 ஆ சார் நீங்க எங்கயோ போயிட்டீங்க சார். வயிற்றுல குத்துறீங்க எஸ் எஸ் சூர்யா வாய்ஸ். வாயில குத்துனா பாண்டு வாய்ஸ். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். அடுத்து வந்து விஜயகாந்த் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். விஜயகாந்த் வாய்ஸ். ஆமா விஜயகாந்த் வாய்ஸ். ஆ ஓகே சார். அது எப்படி பாத்துக்கோ. டயலாக் என்னன்னா எல்லோருக்கும் வணக்கம். ஓகே சார். இதான் டயலாக். நீ என்ன வெயிட்? நான் வந்து 45 சார். 30 கிலோ ஹைட். ஸ்டிப் பண்ணிட்டு அப்படி பண்ணிக்கோ. கை கால் எல்லாம் டைட் பண்ணிக்கோ. இங்க பாத்தியா கை இப்படியே வச்சுக்கணும். கீழே போட்டீங்கன்னா விஜயகாந்த் மாறிடுவார். கை இப்படி வச்சுக்கிட்டியா? எல்லோருக்கும் வணக்கம். டேய் எல்லாருக்கும் வணக்கம். முக்குடா. எல்லாருக்கும் வணக்கம். என்னடா எங்க வந்து அசிங்க பண்ணிட்டு இருக்க? கால போலியா? நீ தான் சார் முக்க சொன்னீங்க. முக்குனா வாய்ஸ் முக்க சொன்னோம். ஓகே சார். வாய்ஸ் முக்க. ஓகே சார். வாய்ஸ்ல வந்து அந்த டைட் பண்ணி பேசு. கண்டிப்பா சார் பக்கலாம். டேய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஏய் முக்குடா வாயில. எல்லோருக்கும் வணக்கம். முக்குடா. ஏய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் மண்ணுக்கு தமிழ் பொண்ணுக்கு மரியாதை கொடுப்ப. வணக்கம் சொல்லு. ஏய் எல்லோருக்கும் சொல்லு. உன வரவங்க பாரு. ஒரு கோழி மாதிரி கத்து. அசல் கோழியே தான். கோழி வந்து சொல்லிக்கங்க.
நல்லா தெரியும். இந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? வாய்ஸ் சிரிச்சுக்கிட்டே ஒரு வாய்ஸ் ஒரு டைலாக் பேசிக்கோ. கோழி வந்து மதுரை முத்து ஜோக்க கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கத்துறாரு. வருது வருது தெரியும், உனக்கு தெரியும். நன்றி, சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க் யூ சார். எங்கேயோ அப்படியா லேடிஸ் வாய்ஸ் சார் கூட சொல்லியிருந்தா இப்பதான் கத்துக்க வந்திருக்கு. அது கூட லேடிஸ் வாய்ஸ் என்ன? சரி ஓகே, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் சார். லேடிஸ் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டயலாக் எல்லாம் பேசி காமிக்கிறேன். ஓகே சார். லேடிஸ் வாய்ஸ் பழைய வாய்ஸ் நடிகை படம் நடப்பட நடிச்சிருக்கோம். காந்தி மதியாக்க ஓகேவா சார்? லேடிஸ் வாய்ஸ்னா வயசான வாய்ஸ் சொல்லுங்க. இப்பெல்லாம் வந்து அசீம் மயந்தரா டப்பிங் வாய்ஸ்ரா? ஓ ஆமா சார், ஒரிஜினல் வாய்ஸ் யாரும் இல்ல. கரெக்ட் சார், கரெக்ட் சார். அதனால பழைய ஆளுங்க தான் ஒரிஜினல் வாய்ஸ் பேசுறாங்க. ஓகே, காந்தி மதியாக்க ஃபுல்லா டயலாக் பாத்துக்கோ, இடையில வந்து ஓவர்லாப் பண்ணாதீங்க. பாருங்க இது வந்து அவங்க பேசுற வசனம். இவ்வளவு நேரம் ஒன்னால பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை சொன்னேன்ல, அடே என்ன பெத்த ராசா. இதுக்கு என்ன சுச்சுவேஷன்? ஊட்டியில இருக்கடி. ஓகே சார், ஊட்டியில மார்கழி மாசம் குளிர். ஓகே சார், இந்த வாய்ஸை நீ அங்க போய் சாதாரணமா பேசினாலே கரெக்டா வரும். ஓகே, அந்த ஃபீலிங்கோட பேசி என்ன பெத்த ராசா சொல்லு. அடே என்ன பெத்த ராசா. நடுக்கு 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 சார். தேங்க்யூ சார் சார், நீங்க பெரிய மகான் சார். மகான்லாம் கிடையாது, எப்ப வருது இல்லை, நீ பிக்கப் பண்றீல்ல. அடுத்து வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா இந்த வாய்ஸ் பேசல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க ஏற்குனரே நல்லா பேசுவார் அந்த வாய்ஸ். அந்த வாய்ஸ் உனக்கு கத்துக் கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டீசெண்டா ஒரு நல்ல வார்த்தை சொல்றேன். ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர், அதனால அந்த வார்த்தை நீ கத்துக்கோ. ஓகேவா? மைக்கு இப்ப கிட்ட வச்சுட்டு பல்லக்கடி, தலைய நல்ல ஆட்டு, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவா. காக்கா பறந்து போயிருந்த சொல்றதுக்கு இல்லை. என்னடா அது, பழமொழி சொன்னா வர மாட்டேங்குது. இப்ப பாரு சொல்றேன், நல்ல வார்த்தை பழமொழி சொன்ன வரல, நாதாரியும் கொய்யாலனா கரெக்டா பேசுறேன். அப்ப ஏறி எந்த ஊர் நிறைய படம் நடிச்சிருக்காரு, ஆனா இவர் ஒரு படத்துல நடிச்சு உலக புகழ் பட்டாரு. ஓகே சார், ஓகே. வீராசாமி தெரியுமா? ஆ தெரியும் சார், வீராசாமி முதல் மரியாதை படத்துல மரியாதை. டயலாக் என்னன்னா வேற டயலாக் ஒன்னே ஒன்னு தான் இருக்கு, சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பேசுறதுக்கு அந்த ஏப்ப வரும்போதே அந்த டயலாக் வரும். சாதாரணமா சொல்றேன், அப்படி ஏப்பத்தோட சொல்றேன், சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இது ஏப்ப வருது பாரு, சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சாமி சொல்லு. முதல்ல என்னடா என்ன பண்ண வாந்தி எடுக்கிறோம், சட்ட அசிங்கப்படுத்தா. சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும் சொல்லு, சொன்னு உடனே சொல்லு. அண்ணன் வந்து இங்க பேசுறாரு, இந்த மேடையில வந்து பேசினாரா இப்படி பேசுவான்னு பாப்போம். முதல்ல அவர் பாடி லாங்குவேஜ் பாத்துக்கோ, அதுக்கப்புறம் தான் வாய்ஸ். ஓகே, வாய்ஸ் யார் வேணா பேசலாம், பாடி லாங்குவேஜ்ல பேசினா தான் உணர்வுபூர்வமா வரும். இங்க பாத்து ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்படி நேரம் நின்னு. ஓகே, டேய் நான் என்ன நீங்க நிக்கிற என்ன பாரு பாரு என்ன பாரு நிக்கிற நான் நிக்கிறேன். ஓகே, இங்க பாக்காத மூஞ்சி பாரு. ஏ முத்து முத்தா பஜரிசி வாடி புள்ள, ஐயோ ஐயோ கிளம்பி தாயா கிளம்பி தாயா
எல்லாம் பார்த்து நவீகரி கத்துக்குள்ள கேட்கும் போது உடம்பெல்லாம் பூரிச்சுலா பூரிச்சு கோடி மக்கள் என்னால முடியலடா முடியல பாத்துக்கிட்டியா என்னால இந்த வாய்ஸ் சொன்னா பண்ண முடியாது சார் என்ன பண்ற சூப்பர். அதாவது நான் இப்படி சிரிச்சதே கிடையாது வாழ்க்கையில. ரொம்ப நன்றி சார். அது ஏன் நான் அப்படியே எனக்கு அந்த ஒவ்வொரு மிமிக்ரிக்கு அவர் வந்து எப்படி எப்படி உருவாகுறது ஒருத்தர் அதாவது மிமிக்ரிய இவ்வளவு அழகா எல்லாருமே கத்துக்கலாம் போல் இருக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு மவுர் வழி வந்துருக்கிறேன். என் கண்ண தண்ணி வர வர வச்சு என்னை சிரிக்க வச்ச இவங்க ரெண்டு பேரும் நான் ரொம்ப மறக்கவே மாட்டேன். ரொம்ப அற்புதமா அற்புதமா ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்ல பிக்சர்ல ஷூட்டிங்ல நடக்கும் போது அந்த காமெடி அங்கனக்குள்ளே பார்த்து பார்த்து நானே கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் சிரிச்சு தான் நடிப்பேன். நீ நான் ஸ்டாப்பாக சிரிச்சது உங்களை அற்புதமான கலைஞர் ரெண்டு பேர். நீங்கள் நீங்கள் இதை வச்சு ஒரு ஸ்கூலே நடத்தலாம். சரி அது உங்கள் முன்னாடி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். ஐயோ நான் ரொம்ப சிரிச்சிட்டேன். சரி இப்போ நான் உண்மையில நான் சாமானியமாக அவன் சீக்கிரமாக எனக்கு தாக்கி பார்க்காது. சரி நான் அப்படியே உள்ளே போயிட்டு நான் அந்த ஒவ்வொரு வாயி இந்த கண்டிச்சது உரைச்சது குத்தம் போது அவர் குரல் மாறுறது அங்கே அடித்து அவர் வாய்ஸ் வருதான் வாய்ஸ் வருது அப்புறம் ஏப்ப விட்டா இவர் வாய்ஸ் காந்தி கோலி வாய்ஸ் அண்ணன் காந்தி மையாக்காவுக்கு ஊட்டி குளிர்ல நடிக்கிட்டு ஊட்டி குளிர் அந்த ராசு பெத்த ராசா அதான் ரொம்ப பிரமாதமா இருக்கு. பிரமாதமா இருக்கு. எந்த நடிகரை நீங்க வந்து கொஞ்சம் கூட குறைக்கல. ரொம்ப அழகா பண்ணிட்டீங்க.